நாம இன்னைக்கே இது தப்புன்றத உலகத்துக்கு உரக்க சொல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், தப்புன்னு சொன்னா போதாது, எதன் அடிப்படையில அது தப்புன்னு நம்ம என்ன செய்யணும், சொல்லி ஆக வேண்டும். ஏன் அது தவறு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லி ஆக வேண்டும். 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். என்ன இல்லாதவர்களாய் இருப்பாங்களாம், பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து சொல்லும் போது இப்படியே சொன்னார், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும். எல்லாரும் பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியத்தை சாதாரணமா சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிற நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். பரிசுத்தம் இல்லாத காரியங்களை இன்னைக்கு உலகம் முழுவதிலும் மிக தெளிவாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற நாட்கள் வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து எடுத்து வாசித்து பாருங்கள், கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு. Mark 13:23 வாசியுங்கள். நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள். நீங்களோ எப்படி இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. 13:5 வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எப்படி இருங்கள். 9:1 வாசியுங்கள். நீங்களோ, நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. 33 வாசியுங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால், நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய காரியம், கடைசி நாட்களில திருச்சபை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 21 கடைசி வார்த்தை சொல்லுங்க, நம்பாதேயுங்கள். என்னது, நம்பாதேயுங்கள். அப்போ ரொம்ப எச்சரிக்கையா இரு, சில காரியத்தை என்ன செய்யாத, நம்பாத. அல்லேலூயா. இந்த உலகம் பொய்யான காரியங்களை இன்றைக்கு நமக்கு அநேக காரியங்களை சொல்லி கொண்டிருக்கின்றது. ஆமென், அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில எப்படி இருக்குமா உலகம். 17:26 வாசியுங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும், மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும். நோவா பிழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண்கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ரொம்ப சாதாரணமா புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நோக்கமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஜலப்பிரளயம் எல்லாத்தையும் வாரி கொண்டு போச்சு. அதே போல 28 நீங்க வாசிங்கன்னா, லோத்தின் நாட்களில், லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும், நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து, எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்போ தேவன் இந்த உலகத்துக்கு வரும்போது உலகம் இரண்டு விதமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று எப்படி இருக்குமா, நோவாவின் நாட்களில் இருந்தது போல இருக்கும். இன்னொன்று எப்படி இருக்குமா, லோத்தின் நாட்களில இருந்தது போல இருக்கும். லோத்தின் நாட்களில நடந்தது போல அப்படின்னு சொல்ற காரியத்துல வேத வசனம் அதிகமாய் காண்பிக்கின்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோத்தின் நாட்கள்ல இருந்த ஒரு பெரிய பாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோடமி, அதாவது இன்றைய வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓரின சேர்க்கை. இன்றைய நாட்களில இன்றைக்கு ஹாட்டா இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேப்பர்ஸ்ல நீங்க வீட்டுக்கு போனீங்கனாலும் சரி, இன்டர்நெட்டுக்கு போனீங்கனாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போனீங்கனாலும் சரி, அல்லது வாட்ஸ்அப்பில் போனீங்கனாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாமா, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாமா. இன்றைக்கு
திருச்சபை இந்த காரியங்களிலே அதிக விழிப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், சோதோம் கொமராவின் பாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணோடு ஆண் அவலட்சணமான காரியங்களை அந்த நாட்களில் என்ன செய்தார்கள், நடப்பித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உலக நாடுகள் இந்த விஷயத்துல கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சாதாரணமாக பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையில இது பாவம் என்று சொல்லி கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு திருச்சபை அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கினதுனால, இன்றைக்கு திருச்சபையின் தலைவர்கள் நிறைய பேர் பாவிகளாய் இருப்பதுனால, நாம் வாசித்தோம் கடைசி நாட்களில அநேகர் எப்படி இருப்பாங்களா, பரிசுத்தம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க, பாவி ஒருத்தன் பாஸ்டரா இருந்தா அவன் என்ன சொல்லுவான், இதனால என்ன இருக்கு, பாவம் செய்யறவன் என்ன செய்வோம், ஏத்துக்குருவோம் அப்படின்னு தான் சொல்லுவான். அல்லேலூயா. கடந்த வாரத்துல நடந்த ஒரு பெரிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுவதும் அதிகமாய் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேட்டஸ்டா இப்ப ரீசெண்டா இருக்கிற போப் பிரான்சிஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஹோமோசெக்சுவல்ஸ் ஹாவ் கிஃப்ட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் டு ஆஃபர் டு த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, சோ அக்செப்ட் தெம். அவர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட், 200 கார்டினல்ஸ் உலகம் முழுவதும் இருந்து போன 200 கார்டினல்ஸ் மத்தியில் அவங்க ஃபர்ஸ்ட் 7 நாள் ஒரு வாரம் முழுவதும் ஃபேமிலிஸை குறித்து டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக அவங்க கொடுத்த டிராஃப்ட், ஃபர்ஸ்ட் டிராஃப்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமோசெக்சுவல்ஸ் ஹாவ் கிஃப்ட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் டு ஆஃபர் டு த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. திருச்சபையாய் நம்முடைய நிலை என்ன, ஒரு ஆவிக்குரியவனாய் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையில் இந்த காரியத்திற்கு நாம் என்ன சொல்ல போகிறோம், நாம் என்ன சிந்திக்க போகிறோம் என்பதை நாம் அதிகமாய் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் நம்ம சமுதாயத்தில் வெளியே தெரியாம இந்த பாவம் புறையோடி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கும் எனக்கும் வேணால் வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் வெளிப்படையாய் தெரியவில்லை. ஆனால் மறைமுகமாய் இந்த பாவம் கிட்டத்தட்ட, நான் கடந்த நாட்களில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் சொன்னேன், மோர் தேன் 50% இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் சுதந்திரமாக அதை பயன்படுத்துகிறான், ஆனால் நம்ம நாடுகளில் மறைவில் அதை பயன்படுத்துகிறான், ஒளிப்பிடத்தில் இந்த காரியங்கள் நடக்கின்றது. இன்றைக்கு தேவன் பரிசுத்த வேதாகமம் இந்த காரியங்களுக்கு என்ன சொல்லியிருக்கின்றது. யாராவது ஒருவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் வந்து இப்படி சொல்கிறாங்களே, இதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது, நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட், வெரி ஸ்பெஷல் கவர்மெண்ட், கடந்த ஆண்டில் ஒரு நீதிபதி இப்படியா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டா, ஓரின சேர்க்கை திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட முடியாது, அது வந்து தவறு, அதை வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நபர்கள், இப்படி ஏன் சொன்னீங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு எதிர்ப்பு தெரிவித்த நபர்களில் யாரும் ஒருத்தர் தெரியுமா, நம்ம அம்மா சோனியா காந்தியும் ஒருத்தர். பேப்பரில் பார்த்துட்டு சி கேவலம் பிடிச்ச வேலைக்கு, இதில் வேற ஒரு அரசியல் தலைவர், அதுவும் ஒரு கிறிஸ்தவ பொம்பளை, அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். யாருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அவன் சொல்கிறான் வேணாயா, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதுன்னு சொல்கிறான், அதில் ஏன் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நம்மால் பாதி பேர் அரசியல்வாதி, 70% அரசியல்வாதிங்க அதுக்கு சால்ரா அடிக்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய சமுதாயம் மிகவும் சீர்குலைந்த நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்னும் ஒரு 20 வருடங்கள் 25 வருடங்கள் கழித்து நம்முடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ, நம்ம பேர பேரன்னு வச்சுக்கிறோமே, ஒரு நம்ம பேரன் ஒருத்தன் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம அமைதியா இருந்தோம்னா நாளைக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை திடீர்னு என்கிட்ட வந்து, பாஸ்டர் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் சொல்லுவதற்கு என்ன உண்டு, அல்லது ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் சொல்வதற்கு இன்னும் 20 வருஷத்துல இந்தியாவில் வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. நாம இன்னைக்கே இது தப்புன்றத உலகத்துக்கு உரக்க சொல்ல வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், தப்புன்னு சொன்னா போதாது, எதன் அடிப்படையில் அது தப்புன்னு நம்ம என்ன செய்யணும், சொல்லி ஆக வேண்டும். ஏன் அது தவறு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்லி ஆக வேண்டும். இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸ் மத்தியில, அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில், அல்லது காலேஜில் அஃபீஷியல்ஸ் மத்தியில் இந்த டாக் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது. வேகமாக
ஏன்னா இந்த உலகத்திலேயே இன்றைக்கு பெரிய இன்ஸ்டிடியூஷனாக நினைக்கப்படுகிற கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல பெரிய இன்ஸ்டிடியூஷன் நினைக்கப்படுகிற ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட லீடர் வந்து அவங்கள உள்ளுக்குள்ளார ஏத்துக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டா எல்லா நாடுகளும் சீக்கிரத்துல டிராப்ட் பண்ணிடுவான், டக்கு டக்கு டக்குன்னு என்ன செய்வான், தவறு கிடையாதுன்னு டிராப்ட் பண்ணிடுவான். அல்லேலூயா. இந்தியாவில் அடுத்த வருஷத்தில் அல்லது அதுக்கு அடுத்த வருஷத்தில் நம்ம ஆளுங்க டிராஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அவங்க சொல்கிறாங்க எங்கள் கடவுள்களில் ஒரு கடவுள் அப்படிப்பட்ட கடவுள். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்கும் இந்தியாவில்? அது ஒன்றும் தப்பு இல்லையே, எங்களுக்கு அப்படிப்பட்ட தெய்வங்களை நாங்கள் என்ன வச்சுருக்கிறோம், தெய்வமாய் வணங்குகிறோம். இதில் ஒன்றும் தவறே கிடையாது. ஆணோடு ஆண் சேர்ந்து இருக்கிற நபர்களை நாங்கள் தெய்வமாக வச்சிருக்கிறோம் சொல்றதுக்கு ரொம்ப சுலபமான காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையில் நம்முடைய ஸ்டாண்டர்ட் என்ன, நாம் ஏன் அதை எதிர்க்கிறோம், எதனால இது பாவம் என்று சொல்லுகிறோம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:28 வாசியுங்கள். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. நல்ல கவனிங்க, ஆணும் பெண்ணுமாய் தேவன் மனிதனை படைத்தார். ஆணும் ஆணுமாய் தேவன் மனிதனை என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை. ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். 27 நீங்க வாசிங்கன்னா தெரியும், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அந்த வசனம் சொல்லுகிறது ஆணும் பெண்ணுமாக அவர்களை என்ன செய்தார், சிருஷ்டித்தார். எதற்காக ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது? திருமணம் என்றால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்றதுனால. ஆமென். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 5:18-19 திருமண பந்தத்துக்கு உள்ளே மாத்திரம்தான் இந்த உலகத்தின் அத்தனை சந்தோஷங்களும் இருக்க வேண்டும். வாசிங்க பாபோ. ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. போதும், வேதம் சொல்லுகிறது உன் இளவயதின் மனைவியோட சந்தோஷமா இரு. எபிரேயர் 13:4 நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் திருமணத்தை குறித்து மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்கின்றது. அல்லேலூயா. தேவன் தெளிவாக, நல்ல கவனிங்க, ஆணும் பெண்ணுமாக மனிதனை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணும் விவாகத்தின் அடிப்படையில மாத்திரமே, திருமணம் என்கிற மேலான ஒரு உறவின் அடிப்படையில மாத்திரமே ஒன்றாக இருக்க முடியும். அந்த திருமணம் என்கிற அடிப்படைக்கு வெளியே வந்துட்டாலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னா இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே பாவம் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. திருச்சபைக்குள்ளே விசுவாசிகள் தவறு செய்கிறத நான் கேள்விப்படுறேன். நேற்று எங்க அப்பா வந்து புலம்புறாரு, இப்படியெல்லாம் நடக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஏன் நடக்காது, சொல்லி கொடுக்காட்டி எல்லாமே என்ன செய்யும், தப்புன்னு சொல்லாத விஷயத்த எப்படிங்க நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க? அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையான காரியங்களை தவறான இது தவறு இல்லை அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுத்துருக்கின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ திருமணத்திற்கு முன்பதாக அல்லது திருமணத்திற்கு பின்பு மனைவி கணவன் என்கிற அந்த உறவிற்கு வெளியே இருக்கின்ற எந்த விதமான சந்தோஷங்களும் உறவுகளும் தவறு. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 22, உபாகமம் 22:22-24 வாசிங்க. புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோட சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தவறான முறையில தொடர்பு வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி சட்டத்தின்படி சாக வேண்டுமா, என்ன பண்ணணும்? மத்தேயு 19:5 வசனத்தை வாசிங்க.
இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று. திருமணம் என்பது ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒரே மாம்சமாய் இணைக்கக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எங்க அப்பாவுடைய சரீரத்தினுடைய ஜீன் எனக்குள்ள வந்திருக்கலாம், எங்க அப்பாவுடைய ஜீன் எனக்குள்ள இருக்கலாம், எங்க அம்மாவுடைய ஜீனும் எனக்குள்ள இருக்கலாம், ஆனா நானும் எங்க அப்பாவும் ஒரே சரீரமா ஆக முடியாது. நானும் என் மனைவியும் தான் யாரு, ஒரே சரீரம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த சட்டத்தை மிக தெளிவாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். திருமண சட்டம் என்பது, திருமணம் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவர்கள் இரண்டு பேர் மாத்திரமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒன்றுதான் திருமணம். அல்லேலூயா. இதற்காகவே தேவன் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய கிராமங்கள்ல பட்டணங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தவறுகள் நடக்கின்றது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்களுக்கு உபதேசத்தின்படி இது தவறு என்று சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன இல்ல, ஆட்கள் இல்லை. திருமணத்துக்கு பின்பு, அதற்கு பின்பு ரெண்டு பேர் கல்யாணம் ஆன பிறகு மற்ற நபர்களை இச்சையோடு பார்ப்பதோ மற்ற நபர்களோடு அவகாசம் வச்சுக்கிறதோ வேதாகமம் மிக தெளிவாக தவறு என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஓ மனைவிதான் நேசிக்கப்படத்தக்க பெண்மானா. என்னமானு சொல்லுங்க, கல்யாணம் ஆனவங்களாம் சொல்லுங்க, என் மனைவி மட்டும்தான் நேசிக்கப்படத்தக்கவள். ஆமென். சொல், என்ன கல்யாணம் ஆனவங்களாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, என் மனைவி மட்டும்தான் நேசிக்கப்படத்தக்க சொல்லுங்க பெண் மான். கல்யாணம் ஆன பெண்கள் நீங்க சொல்லுங்க, என் கணவர் மட்டும்தான் நேசிக்கப்படத்தக்க ஆண்மான். என்னமான் சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட நீங்க மான்னு கூப்பிடலாம். ஏன்னா பைபிள் என்ன சொல்லியிருக்கு, நம்மெல்லாம் மான் மாறியா. ஏன் மான் மாறின்னு உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரேல்ல ஒரு வெரைட்டி மான் இருக்கு, அது காலம் ஃபுல்லா ஒரே ஜோடியோட தான் வாழும். அந்த ஜோடியே பிரியவே பிரியாது, அந்த குடும்பமும் பிரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் சொல்லியிருக்காரு, என்னன்னு சொல்லியிருக்காரு, பெண் மான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இனி ஒரு காலத்திலையும் இன்னொரு பெண் மான என்ன செய்யக்கூடாது, தேடப்படாது. அல்லேலூயா. வேதத்துல இந்த மாதிரி விஷயங்களுக்கு தவறான காரியங்கள் ஆண்டவர் வந்து எரேமியாவுல சொல்றாரு. ஆண்டவர் ஏன் மனுஷன் மேல கோவப்படுறாருன்னா, காலையிலேயே எழுந்திரிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி கிணைக்கிறானா, என்ன பண்றானா, எப்படின்னு கேட்டா ரோட்ல போகும்போது எப்படி யாராவது திரும்பி பார்க்கணுன்றதுக்காக சிக்னல் போடுறது. ஆண்ட்ரூஸ்ல இப்படி எல்லாம் பண்ண கொன்றுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, திருமணத்துக்கு வெளியே சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு, இன்னைக்கு உலகம் அப்படிதான் சொல்லுது சாதாரணம்னு, ஆனா அந்த விஷயத்துக்கு ஆண்டவர் சீரியஸான ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப நம்ம பேசுற டாபிக் இருக்கு பாத்தீங்களா, இருக்கிறதுல கேவலமான டாபிக். அந்த டாபிக்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வேதத்துல லேவியர் ஆகமம் 18:22 வாசிங்க, 5 குறிச்சு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நான் ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன். Do not lie with a man as one lies with a woman. பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல, சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம். அருவருப்பானது அது, தேவனுக்கு எப்படிப்பட்டது, அருவருப்பானது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இன்றைக்கு உலகம் அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குற அந்த பாவம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டதான். நான் சொல்றேன், எந்த தேசம் அதை அங்கீகரிக்குதோ அந்த தேசம் சோதோம் கொமராவின் அழிவுக்கு ஆயத்தம் ஆகிவிட்டது என்ற அர்த்தம். அல்லேலூயா. அது ஒருவேளை இந்தியாவா இருக்கலாம், அல்லது அமெரிக்காவா இருக்கலாம், அல்லது இங்கிலாந்தா இருக்கலாம், அல்லது ரோமா கூட இருக்கலாம். எந்த நாடு அதை அங்கீகரிக்கிறதோ அது சோதோம் கொமராவாய் மாறுகிறது. அந்த சோதோம் கொமராவுக்கு உண்டான அழிவு அந்த தேசத்துக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல இருக்கிற நல்லவங்க மட்டும் தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா சோதோம் கொமோராவை காப்பாற்றும் போது ஆண்டவர் அதுல இருக்கிற பரிசுத்தவான்களை காப்பாற்றினார். அதுல இருந்த பாவிகள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். இரண்டாவது வேதாகமத்துல லேவியர் ஆகமம் 20:13 வாசியுங்கள். பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த அவ்விருவரும், அருவருப்பான காரியத்தை செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள். பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி என்ன செய்யப்பட வேண்டுமா, கொலை செய்ய சொல்லுங்க. அப்படின்னா ஆண்டவர் வந்து எந்த அளவுக்கு அதை கேவலமா பாக்குறாரு, ஐயோ கொலை பாதகமா பாக்குறாரு. இன்றைக்கு கொலை பாதகமா இருக்கிற ஒரு பாவத்தை
உலகம் முழுவதும் செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வசனங்கள், ஆனால் புதிய ஏற்பாட்டில் மூன்று வசனங்கள் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாபோம், ரோமர் 1:26-27 வரை வாசியுங்கள். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எதனால ஒப்பு கொடுத்தாரா? நல்லா கவனிங்க, இந்த பாவத்தின் அடிப்படை விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னாடி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 25 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவர்கள் படைத்த காரியங்களை சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டு, அவர் தான் துதிக்கு பாத்திரர், ஆண்டவர் தான், ஆனா அதை விட்டுட்டாங்க. அதனால தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இது நிமித்தம், 26 வசனத்தை வாசிங்க, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் ஆணோடு ஆண் விரத தாபத்தினால் பொங்கி, ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் என்ன செய்தார்கள், அடைந்தார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு என்ன செய்தாரா? இப்போ என்ன, இப்ப எப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி தவறான காரியங்களை செய்கிறவர்களை பற்றி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். அவங்களுடைய நேச் இப்போ, ஆனா சயின்ஸ் படி இவங்கெல்லாம் போறாங்களாம், சயின்ஸ் படி பார்த்தா அந்த மாதிரி நபர்களுக்கு அட்ராக்ஷன் என்னதுதானா, ஜீன் அட்ராக்ஷன். அது நம்பாதீங்க, ஜீன் அட்ராக்ஷன் அல்ல, அது நம்முடைய சிந்தையில உண்டான அட்ராக்ஷன் கிடையாது, இயற்கை அல்ல. அவங்க சொல்றதெல்லாம் இயற்கையா இப்படி நடக்குது அட்ராக்ஷன் இல்லை. தயவு செய்து சொல்றேன், தேவனை அறிகிற அறிவிற்கு தங்கள் சிந்தையை ஒப்பு கொடுக்காதனால அவர்கள் சிந்தை பாவத்திற்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அலையலூயா, அலையலூயா. தேவன் இதை அறிவிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் 1 Corinthians 6 நான் வாசிக்கும் போது 9-10 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு அறிவறுப்பானது. 1 Corinthians 6:9-10 அநியாயக்காரர் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் ராஜ்யத்தை சுதந்திரிப்பது, தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை, அவர்கள் எல்லாரும் தேவராஜ்யம் சுதந்திரிப்பதில்லை. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. நல்லா கவனிக்கணும், நான் சொல்றது நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஒருவன் மனம் திரும்பி வருவது தவறே கிடையாது. ஏன்னா அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்களில் சிலர் எப்படி இருந்தீங்க, இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த பாவம் கண்டிக்கப்படத்தக்கது. அந்த பாவத்திலிருந்து ஒரு மனிதன் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், வெளியே வர வேண்டும். அப்படி வெளியே வருகிறவனை நாம் என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த பாவத்தோடு அந்த நபரை என்ன செய்ய முடியாது, சர்ச்சுக்கு வா, மனம் திரும்புறதா தான் இங்கே இரு. ஆமென். ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய சபை நீதிமான்களின் சபை. என்ன சபை? பாவிகள் தேவனுடைய சபையில என்ன செய்வதில்லை, நிலை நிற்பது இல்லை. அவனால் அங்க என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. பாவி ஒருத்தன் நிலை நிற்கிறான் சபையில அப்படின்னா, அங்க சொல்லப்பட வேண்டிய உபதேசம் சரியாக என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை என்ற அர்த்தம். ஆமென். அவனுக்கு என்ன தேவையோ வசனம், என்ன தேவையோ அந்த வசனம் அவனுக்கு என்ன செய்யல, நம்ம சொல்லி கொடுக்கல. அப்படி அவனால வசனம் புரிந்து கொள்ள முடியல, பாவத்துல இன்னும் தொடர்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை கேடுள்ள வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சித்தப்பா சர்ச்ல கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம், ஒரு 4 ஃபேமிலி ஒன்னா இருப்பாங்க, அதுல ஒருத்தர், ஒரு ஃபேமிலியோட தலைவர் மாத்திரம் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தவே மாட்டார். எங்க சித்தப்பா பல முறை சொல்லி பார்த்துருக்கிறார், சிகரெட் பிடிக்க கூடாது. கம்யூனன் அப்ப சொல்லுவார், எங்க சித்தப்பா
போதை வஸ்துக்கள் எடுக்கிறவங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க, பான் பராக் போடுறவங்க, இவங்க தயவுசெய்து என்ன செய்யுங்க, எந்திரிச்சு போயிடுங்க, நான் கம்யூனியன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். இவர் சொன்ன பிறகு என்ன செய்வாராம், கம்யூனியன்ல உட்காந்துருப்பார், மூப்பார். எங்க சித்தப்பா ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்டக்கு போய் கம்யூனியன் கொடுக்காம பக்கத்துல போயிட்டார். ஏன்னா அவருக்கு என்ன செய்யக்கூடாது, வேதத்தின்படி கொடுக்க கூடாது. அவருக்கு கொடுத்தா அவருக்கு நானே என்ன கொடுக்குறேன்னு அர்த்தம், சாவு கொடுக்குறேன்னு அர்த்தம். நான் கொடுக்கும் போதே அவருக்கு சாவு வரலாம், அல்லது பிசாசு பிடிக்கலாம், ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்று நடக்கலாம். ஏன்னா யூதாஸ் ஒரு பாவி, ஏசப்பாவோட 12 பேரோட கம்யூனன் இருந்தான். வேதம் சொல்லுகிறது அந்த பாவி கம்யூனன்ல இருக்கும் போது இயேசுவின் கையாலே துணிக்கை வாங்கின போது அவனுக்குள்ள என்ன வந்ததான், பிசாசு அவனுக்குள் புகுந்தது. கம்யூனன் பிரெட் வாங்கும் போது ஒரு பாவி பாவியா கம்யூனன் பிரெட் வாங்கினா உள்ளுக்குள்ள என்ன வரும் சொல்லுங்க, ஏற்கனவே அவன் பாவத்தில் இருக்கிறான், அவனுக்குள்ள பிசாசு புகுந்தா அது என்ன ஆகும், அவன் பாவம் இன்னும் கொடுமையாயிரும். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் திருவிருந்து ஆராதனை என்பது மிக ஸ்ட்ரிக்டா, கர்த்தருடைய சமூகம் சபை என்பது இந்த காரியம் இப்படி இப்படிலாம் இருக்கணும், இப்படி இருக்கிறவங்க தான் பங்கெடுக்கணும், இப்படி இருக்கிறவங்க தான் கம்யூனன் கொடுக்கணும்னு தேவன் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் திருவிருந்து பரிசுத்த திருவிருந்து என்ற வேதத்துல வாசிக்கிறோம். அதோடைய பேரே ஹோலி கம்யூனியன். என்ன கம்யூனியன், ஹோலி கம்யூனியன். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு ஹோலி கம்யூனியன் நம்ம பரிசுத்தமா தான் என்ன செய்யணும், ஆசரிக்க வேண்டும். அதுல பாவிகளுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. இதை சொன்னோம்னா அல்லது இப்படி ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்தோம்னா நிச்சயமா அவங்களால சபைக்குள்ள என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. அந்த 4 ஃபேமிலியும் சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வருடம் கழித்து ஒரு நாள் விடியற் காலையில அந்த 4 ஃபேமிலியில பாத்தீங்கன்னா மீதி 3 ஃபேமிலிஸ் நல்ல குடும்பங்கள், அவங்க யாருமே பாத்தீங்கன்னா தப்பு செய்யாதவங்க, நல்லவங்க தான். ஆனா அவருக்கு எப்படி நீங்க கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு போயிட்டாங்க. பாஸ்டரை திட்டிட்டு போயிட்டாங்க, நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா ஒரு சிகரெட் பிடிக்கிறவனு கூட என்ன செய்ய கம்யூனியன் கொடுக்க மாட்டேன்னு. 5 வருஷம் கழிச்சு நடந்த சம்பவம், சர்ச்சை காலி ஆயிடுச்சு சித்தப்பா சர்ச்சில் அன்னைக்கு. 5 வருடம் கழித்து அதுல இருந்த ஒரு பிரதர், அவருடைய பேர் எடிசன், விடிய காலில் கணவனும் மனைவியும் 5 மணிக்கு காலையில் எங்க சித்தப்பா ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சான். கதவை திறந்தா காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிருங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி அழுதாங்களாம். நல்லா கவனிங்க, அந்த 4 ஃபேமிலியுடைய லைஃப் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. அப்படியே தொழில் போச்சு, எல்லாம் போச்சு, அவன் லைஃபே ட்ராஜடியாக மாறிடுச்சு. ஏன்னா அவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுல அவர்கள் உதவி செய்யவில்லை. ஆமேன். வேதம் சொல்லுகிறது பாவியை நீதிமான் ஆக்குகிறவனும் நீதிமானை பாவி ஆக்குகிறவனும் சபிக்கப்பட்டவன். எப்படிப்பட்டவன், பாவியை நீதிமான் ஆக்கினாலும் நீதிமான பாவி ஆக்கினாலும் ஒரு மனுஷன் யாரா, இப்போ தப்பே நீங்கள் செய்யலை அவங்கள பார்த்து நீ பாவி அப்படின்னு நான் சொன்னால் நான் என்ன ஆயிடுவேன், சபிக்கப்பட்டவன் ஆயிடுவேன். அதே தப்பு செஞ்சவனை பார்த்து அவன் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், நான் என்ன ஆயிடுவேன், பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அதனால வேதத்தின் அடிப்படையில சில காரியங்களை தெளிவாக நாம் பார்த்து கண்டிக்க வேண்டியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்கள் கண்டிக்கத்தக்கது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:8-11 தயவுசெய்து வாசியுங்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால், நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சட்ட திட்டங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. என்ன நல்லா கவனிங்க, இந்த பாவத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் லிஸ்ட் பண்ணும் போது கூடவே சில பாவங்களை லிஸ்ட் பண்றாரு. எல்லாரும் என்ன பார்க்கணும், நான் சொன்ன இந்த பெரிய பாவம் இன்னைக்கு உலகத்துல பயங்கரமா பேசப்படுகிற இந்த பெரிய பாவத்தை, இந்த பெரிய பாவியை எந்த லிஸ்டோட சேர்த்திருக்கிறார் தெரியுமா, எந்த லிஸ்டோட சேர்த்திருக்கிறார், அதுல பாருங்க, திருட, பொய்ய, பக்தி இல்லாதவன், அசுத்தவன், சீர்கெட்டவன், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவன். இன்னைக்கு அம்மாவையும் அப்பாவையும் அடிக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இதெல்லாம்
எந்த பாவத்தோட ஈக்குவல் பண்ணி யார் பாக்குறா? ஐயோ, நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அறுவறுத்துக்கிட்டு இருந்தோம், சீ சீ இந்த பாவம் இவ்வளவு கேவலமான பாவமா, அதோட சேர்ந்து எதையும் சேர்த்து சொல்றாரு. அடிக்கடி சொல்லுவோமே பொய். இன்னைக்கு பாதி பேர் இந்த செல்போன் வந்த பிறகு பெரிய பொய்யர் ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, வீட்டுல இருந்து கிளம்பி இருக்க மாட்டாங்க. ஆன் த வேலைக்கிறம் பிரதர், எங்க இருக்கிற ஆன் த வேலைக்கிறம் பிரதர், பரிசுத்த போய். இதெல்லாம் என்ன போய்? பரிசுத்த போய். இதுல என்ன பிரதர் தப்பு இருக்கு? அவர் கோச்சுக்குருவாரு. அதுக்காக நான் என்ன சொல்றேன், அவர் உங்களை கொல்லவே கொல்லட்டும், ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க, போய் சொல்லாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, சின்ன போய் பெரிய போயின்னு இல்லவே இல்ல, எல்லாமே போய் தான். ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய் பேசி 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 பழகிட்டதுனால பொய்யே லைஃபா மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? பொய்யே வாழ்க்கை. இல்லாததை இருக்கிறதாக சொல்லுகிறவனும் இருக்கிறதை இல்லாததாக சொல்லுகிறவனும் பொய்யன். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதற்கு மீறி வருகிறது எல்லாம் பாவமா இருக்கின்றது. அல்லேலூயா. அதுக்கு மிஞ்சினது எல்லாம் தேவனுக்கு விரோதமான மிகவும் கொடுமையான பாவங்களாய் பரிசுத்த வேதாகமம் பார்க்கின்றது. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:3-5 வாசியுங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? இன்றைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவன் நம்மிடத்துல ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நாம் பரிசுத்தமா இருந்து விட்டோம் என்றால் நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? தைரியமா சொல்ல முடியும். அல்லேலூயா. திருச்சபைக்குள்ள தேவன் நம்ம எதற்காக கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கை நாம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆமேன். இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்களுக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்டா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த மாதிரி பாவங்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டு. ஆமென். உலகத்துல ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும்தான் மன்னிப்பு கிடையாது. என்ன பாவத்துக்கு சொல்லுங்க பாப்போம்? பரிசுத்த, அந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர் இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் போது அதை மீறி செய்தால் அதுதான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம். ஆமென். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, நம்ம மீறி செய்யற பாவங்களுக்கு எங்கிருந்து மன்னிப்பு கொண்டு வர்றது? அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறார். 1 Corinthians 6:11 நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. சரி, என்ன நல்லா கவனிங்க. பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையில மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்களை வைத்து இந்த மாதிரி பாவம் செய்கிறவர்களுக்கு நடக்கிற ஒரு பின்விளைவை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும், ஏன் இந்த மாதிரி பாவங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மற்றவர்கள் இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் நீங்க சொல்லணுன்றதுக்காக சில பின்விளைவுகளை நான் உங்களுக்கு சொல்றேன். தவறான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள், ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண், தவறான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 200% பேர், நல்லா கவனிங்க, சூசைட் அட்டன் பண்றாங்களாம். அதாவது மேக்சிமம் எவ்வளவுக்கு அதிகமா இந்த பாவத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எங்க பண்றாங்கன்னா, கடைசியில மரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சூசைட் பண்ணி சாகுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு இருதயத்தில் என்ன கிடையாது? சந்தோஷம் கிடையாது. பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு நாடு வந்து டென்மார்க் நாடு வந்து 1989 இந்த பாவத்தை அவங்க அங்கீகரித்திருக்கிறாங்க. அவங்க அங்கீகரித்த பிறகு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல திருமணம், ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து வாழ்கிறவர்கள் 80 வரைக்கும் வாழ்கிறார்களாம். அதே ஆணும் ஆணும் திருமணம் செய்து வாழ்கிறவர்கள் 60 வரைக்கும் தான் வாழ்றாங்களாம். அந்த நபருடைய வாழ்வின் 20 காலம் என்ன செய்கிறது? இந்த பாவத்தினால குறைகிறது என்று சொல்லுகிறார்கள். நல்லா கவனிக்கணும், ஒரு சிகரெட்டு தண்ணி பிடிக்கிறத விட இந்த பாவம் பெரிய கொடுமையான பாவம். அல்லேலூயா. 50% பேர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், எஸ்டிடின்னு சொல்ற டிசீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எய்ட்ஸ், இதனால பாதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட பாவங்களினால
இந்த உலகம் முழுவதிலும் மிக பெரிய உயிர்கொல்லி நோய்கள் பரவி கொண்டிருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும், இந்தியாவிலேயே தமிழகத்துல ரெண்டாவது இடம் எய்ட்ஸ் வந்து, தமிழகத்துல ரெண்டாவது இடம், தமிழகத்துல அரியலூர் மாவட்டம் தான் முதல் இடம். இது தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரியாது. தமிழகத்துல அரியலூர் மாவட்டம் முதலிடம், அரியலூர்ல நாச்சியார்பேட்டை தான் அதுல ஃபர்ஸ்ட். நாச்சியார்பேட்டையில் இருக்கிற ஆண்கள்ல பாதி பேர், முக்காவாசி பேர், கடந்த நாட்கள்ல மோகன் சேனை நம்ம அரியலூருக்கு வந்திருக்கும் போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாங்க. நான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி 2001 வேர்ல்டு விஷனோட சேர்ந்து அரியலூர்ல ஒரு மண்டபத்துல நான் எய்ட்ஸ் கேம்ப் ஒன்று நடத்தினேன், எய்ட்ஸ் அவேர்னஸ் கேம்ப் நடத்தினேன். உங்களை பல பேருக்கு அப்பெல்லாம் தெரியாது. அந்த எய்ட்ஸ் அவேர்னஸ் கேம்ப்ல எங்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கும் போது அவங்க சொன்னாங்க, தமிழகம் ரெண்டாவது இடம் உலக, இந்தியாவில் தமிழகம் ரெண்டாவது இடம், தமிழகத்திலேயே அரியலூர் மாவட்டம் முதலிடம். நாமக்கல் மாவட்டம் தான் 2001 இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு எது வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அப்படின்னு. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 எய்ட்ஸ் பேஷண்ட் அரியலூர்ல போறாங்க. நல்ல டாக்டர்ஸ்ட குறைந்தபட்சம் 50 எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் போறாங்க. இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் சாதாரணமா போயிடுச்சு. திடீர்னு ஒருத்தர் நல்லா இருந்தா திடீர்னு செத்துட்டாங்க அப்படின்னு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டா ஆஸ்மா அப்படின்னு, திடீர்னு பார்த்தா கிட்னி ஃபெயிலியர், மஞ்ச காமாலன்னு. இதெல்லாம் அதனுடைய பக்க விளைவுகள். இதன் மூலமாக அவர்கள் மறிக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாவங்கள் உலகத்துல பரவக்கூடாது. ஆமேன். எத்தனை பேர் இதை எடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ஆமேன். இதை பத்தி நம்முடைய சமுதாயத்துக்கு தெரிய வேண்டும். ஆமேன். நம்முடைய நண்பர்கள் பத்தி பேசும்போது சொல்லணும், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பாவம், இது மாதிரி காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமேன், அல்லேலூயா. ஜான் வெஸ்லி இப்படியே சொல்லுகிறார், எழுப்புதலற்ற நிலையை நீ சகித்து கொண்டால் அடுத்த தலைமுறை அதை தழுவிக்கொள்ளும் என்று சொல்லி. நான் இப்படி சொல்றேன், இந்த பாவத்தை நாம் இப்பொழுது சகித்து கொண்டால், சகித்து கொள்வது என்றால் என்ன, எல்லாம் கலிகாலம்டா நம்ம ஊர்ல டயலாகு. எப்படி எல்லாம் என்ன காலம், அவங்க எல்லாம் கலிகாலம்னு வாங்க, நம்ம கடைசி காலம், எல்லாம் கடைசி காலம் பிரதர், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்படியே சப்ப கட்டு கட்டிட்டு போயிட்டோம்னு வச்சுங்களேன், நம்முடைய பிள்ளைங்க அந்த பாவத்துக்குள்ளார போயிடுவாங்களாம். ஆமேன், சொல்லுங்க. இதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமேன். அதற்கு எதிர்த்து சிந்தை, நமக்குள்ள எதிர் சிந்தை உருவாக வேண்டும். அந்த சிந்தை உருவாகலன்னா அந்த சிந்தை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது, உள்ள போகாது. அல்லேலூயா. திருச்சபை இந்த காரியங்களுக்கு எதிராய் நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமேன். நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் அப்பப்ப, இதுக்கு எதிராக நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணும், அதுக்கு எதிராக நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு. யாரும் ஒருத்தரும் என்ன செய்யற மாதிரி இல்லை, சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. ஆனால் உங்ககிட்ட நான் சொல்றது சொல்றேன், நம்ம கேஸ் ஃபைல் பண்றோமோ இல்லையோ, யாராவது இதை பத்தி பேசும்போது பரிசுத்த வேதாகமத்துல இது தவறு என்று சொல்லி இருக்கிறத நம்ம சொல்லியே ஆக வேண்டும். ஆமேன். இன்றைக்கு பரிசுத்தமாக்கிக் கொள்வோம், நம்முடைய சிந்தையை கொஞ்சம் பரிசுத்தமாக்கிக் கொள்வோம். நாம் பரிசுத்தமாகும் போதுதான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? எல்லாரும் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம், இதுல முக்கியமா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கிறீங்க. ஒருவேளை மோசமான ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்கிற நாட்கள் வரலாம். உங்களை இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ள இழுக்கிற நபர்களை சந்திக்கிற நாட்கள் வரலாம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் வெறுக்கிற பாவம் இது. எத்தனை பேர் இந்த மாதிரி காரியங்களுக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ண விரும்புறீங்க? நல்லா கவனிக்கணும். நான் ரெண்டு காரியத்தை இன்னைக்கு முக்கியப்படுத்தி பேசினேன். ஒன்று, ஓரின சேர்க்கை என்கிற பாவம். ரெண்டாவது, திருமணத்திற்கு வெளியே இருக்கிற உடல் உறவு. திருமணத்திற்கு முன்போ அல்லது திருமணத்திற்கு பின்போ, கணவன் மனைவிக்கு வெளியே, கணவன் மனைவி என்கிற திருமண உறவுக்கு வெளியே இச்சையான பார்வை கூட நான் விடமாட்டேன். நான் பரிசுத்தமா இருக்க விரும்புகிறேன், என ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்கு முன்னாடி எந்த விதமான தவறான செய்கையில் நான் ஈடுபட மாட்டேன். எத்தனை பேர் இதை செய்ய விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் சமூகத்துல வாலிப தம்பி தங்கச்சி நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நண்பர்கள் என்கிற போர்வேல, உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்ற போர்வேல, உன்னோட தவறான நடவடிக்கையில ஈடுபடுகிற நபர்கள் வரலாம். உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை சீரழிக்கிற நபர்கள் வரலாம். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு, பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நான் உம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறவன், எங்கள் குடும்பங்கள்
நீர் விரும்புகிற குடும்பங்களாய் வாழ வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், திருமணம் என்கிற அந்த விசேஷமான உறவு உருவாகிற நாள் வரை வாலிபர்கள் நீங்க திருமணம் ஆன ஆண்டவரே நான் காத்திருப்பேன்பா, பரிசுத்தமா என்ன காத்துக்கொள்ளுவேன். திருமணமான தம்பதிகள் நீங்க தீர்மானம் பண்ணணும், என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி இந்த நபரை தவிர வேற எந்த நபரோடும் எனக்கு எந்த விதமான தொடர்பும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? தேங்க் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். பிதாவே, நீர் வெறுக்கிற பெரிய பாவத்துல இதுவும் ஒண்ணுன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் தேசம் இன்றைக்கு ஆண்டவரே அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே, இந்த பாவத்துல நிறைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே, எங்கள் பகுதிகள் எங்கள் கண்களுக்கு முன்பாக இவைகளை நாங்கள் அதிகமாய் பார்க்கிறோம். நியூஸ் பேப்பர்ஸ் நாங்கள் வாசிக்கும் போது இந்த பாவங்கள் அதிகமாய் நாங்கள் பார்க்கிறோம், டிவி செய்திகள் அதிகமாய் பார்க்கிறோம், இதனால உண்டாகிற கொலைகள் இதனால உண்டாகிற இழப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு விசை எங்கள் திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர், எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்கள் சிந்தைகளை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். We want to live a lead a holy life. ஆண்டவரே நாங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகள் நீங்க விரும்புற பரிசுத்தத்தோடு கூட குடும்பத்தை நடத்த தேவையான அபிஷேகம் தேவையான கிருபைகள் எங்கள் பிள்ளைகள் மேல உண்டாவதாக, எங்கள் வாலிபர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்களாக, திருமணமான எங்கள் தம்பதிகள் பரிசுத்தமாய் இருப்பார்களாக, அவர்கள் தேவனுக்கு பிரியமான திருமண வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையை அவர்கள் அனுசரிப்பார்களாக ஆண்டவரே. என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை இப்படிப்பட்ட பாவங்கள் எங்க பிள்ளைகள் ஆண்டவரை சந்தித்திருப்பார்கள் என்றால் அவர்களிலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்வீராக. இப்படிப்பட்ட பாவங்களில் இருந்து வெளியே வந்து பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ தங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய தொழில் கைகளின் பிரயாசம் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை அவர்கள் அனுபவிப்பார்களாக, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Bye.